ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த அப்கிரேடிங் ஃபார்மஸ்டா. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இந்த பிஃபார்ம் சம்மந்தமாகவும் சரி, இல்லை பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது உங்களோட இன்டாக்ட் வந்து எங்கள் கூட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து எடுத்த ஒரு முடிவு தான் என்ன அப்படின்னா டெலகிராம், சரியா? ஸோ இந்த டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல், அதாவது இந்த அப்கிரேடிங் ஃபார்மசி அப்படிங்கிற இந்த சேனல் நேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் டெலகிராமில். ஸோ டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதனால் இந்த குரூப் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த குரூப் வந்து எதுக்காக மேக் பண்ணோம், ஸோ அதுவும் இல்லாமல் இந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்கா, ப்ளஸ் இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குன்னு சொல்லி டெலகிராம் லிங்க் வந்து ஆரம்பிச்சிருப்போம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காம இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த டெலகிராம் குரூப்பில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இப்போது இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம உதவி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சது. ப்ளஸ் இந்த டெலகிராம் குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன், ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2019-20 பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, பி ஃபார்ம் படிக்கிற பேட்ச், பி ஃபார்மசிஸ்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் இருக்காங்க, சரியா? ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள ஒரு சில காலேஜில் உள்ள இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே படிக்கிற பிஃபார்ம் படிக்கிறவங்களும் இந்த குரூப்பில் இருக்காங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து எங்கள் முயற்சினால் எங்கள் சீனியர்ஸ் அப்புறம் வந்து எங்கள் ஜூனியர்ஸ், ஸோ அடுத்து வரக்கூடிய ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதுட்டு நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், நீங்கள் பிஃபார்ம் படிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி அதில் ஜாயின் பண்ணிக்கங்க, சரியா? ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு இன்விடேஷன் மாதிரி தான், அதாவது நீங்கள் பிஃபார்ம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கும் மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சரியா? ஸோ அதான் இந்த இவங்களாம் வந்து இருப்பாங்க, இந்த பி ஃபார்மசிஸ்ட் எல்லாம் வந்து அதில் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பெனிஃபிட், ஸோ பிஃபார்ம் படிக்கிறவங்க கூட இருக்காங்கப்பா, இப்போ இதில் எதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அதாவது நானும் இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் மேக்ஸிமம் வந்து இருப்பாங்க, சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓவராலாக நிறையா ஃபார்மசிஸ்ட் பி ஃபார்மசிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிஃபார்ம் சம்மந்தமாக டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து இருக்கும், சரியா? அதாவது பிஃபார்மில் எப்படி நான் படிக்கிறதா, ட்ரிக்ஸ் இருக்கா, டிப்ஸ் இருக்கா, நிறைய பேர் கேட்குறீங்க. இதே ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம், சரியா? ஸோ அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங், ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து பி ஃபார்ம் எடுக்கிறவங்க எடுப்பீங்க, சரியா? ஸோ பி ஃபார்ம் எடுக்க போகிறவங்க கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம், சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் ரிப்ளை பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து எனக்கு முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபார்மசிஸ்ட், அதாவது நாங்கள் வந்து இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அதாவது தமிழ்நாட்டில் படிக்கிற ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிஃபார்ம் படிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. பிஃபார்ம் படிக்க போகிறவராக இருந்தாலும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, சரியா? ஸோ எனக்கு என்ன நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பிஃபார்ம் நம்ம படித்து முடிக்கிறதுக்குள்ளாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதுவரைக்கும் இல்லாத, யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம புதுசாக பண்ணணும், இந்த பிஃபார்ம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பிஃபார்ம் வந்து எடுத்தது. ஸோ அப்படி எடுத்ததில் ஒரு சின்ன ஒரு முயற்சி இந்த டெலகிராம் குரூப், சரியா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அவுட்புட், அதாவது பிஃபார்ம் சம்மந்தமாக லேட்டஸ்ட் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம்ஸ் எப்படி படிக்கிறது, அப்புறம் வந்து புக்ஸ் ஏதாவது இருந்தால் நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கொஸ்டின்ஸுக்கும் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம், சரியா? ஸோ அதனால் வந்து டெலகிராம் இருந்தது அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, சரியா? ஸோ ஆல் ஆர் வெல்கம். ஸோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் பண்ணுறேன். பிஃபார்ம் படிக்கிறவங்களும் சரி, படிக்க போகிறவங்களும் சரி, படித்து முடித்தவங்களும் சரி, ஸோ அதில் கண்டிப்பாக வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜிபேட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி அதில் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட அவுட்புட்டை நாங்கள் வந்து கொடுக்குறோம், சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கீழே இருக்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களை வந்து வீடியோ கொடுக்கும் தரப்பாடேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.